Hello viewers, I'm Maitli. In 8th max numbers exercise 1.2 order, 4th sum nama inda video la paakalam. Question paarenga, subtract -8/44 from -17/11. Subtract panna porom, from ku appra endha number irukko adhu dhaan modhal ezhudanum. So from ku appra -17/11 irundha subtract la adhu dhaan modhal ezhudanum. Subtraction nala minus sign potukkanum. Balance இருக்க நம்பரை இங்க எழுதிக்கோங்க. ஏனா ரெண்டு சைன் தான் பிராக்கெட் போட்டுக்கோங்க. -8/44. இப்போ இது சப்ராக்ஷன் தான், இருந்தாலும் மேலேயும் கீழே இந்த நம்பர் வந்து 2 டேபிள்ஸ்ல இல்ல 4 டேபிள்ஸ்ல டிவிசிபிள் ஆகும்னும் போது டிவிசிபிள் பண்ணி எழுதும் போது நம்மளுக்கு இன்னுமே ஈஸி ஆயிடும். இது 4 டேபிள்ஸ்ல போகுது, அதனால நான் இதை மட்டும் கேன்சல் பண்ணிக்கிறேன். 4 2s are 8, 4 1s are 4, 1s are 4. இப்போ ஒரு நம்பருக்கு முன்னாடி ஒரு சைன் தான் இருக்கணும், இங்க ரெண்டு சைன் இருக்கு. ஸோ ரெண்டு சைன் இருக்கக்கூடாது. ரெண்டு சைன் இருந்தால் என்ன பண்ணணும், அதை ஒரு சைனாக மாற்றணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்னா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது ப்ளஸ்ன்னு ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா -17/11 +2/11. இப்போ ரெண்டுமே டினாமினேட்டர் சேம்னா டினாமினேட்டர் ஒரு தடவை எழுதிக்கோங்க. நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க, -17 +2. இது நம்மளுக்கு சால்வ் பண்ணலாம். ப்ளஸ் மைனஸ் இருந்தால் சப்ராக்ட் தான் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 17ல 2 போச்சுன்னா 5 1 15/11. கிரேட்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 17. 17 சைன் மைனஸ்னால நீங்கள் மைனஸ் சைன் போடணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதை எல்சிஎம் எடுத்தும் போடலாம், இந்த மாதிரி கேன்சல் பண்ணியும் போடலாம். கேன்சல் பண்ணி போடும்போது டினாமினேட்டர் சேம் ஆகிடுச்சு, ஸோ ரொம்ப ஈஸியாகிடுச்சு சம்மு. இல்லை எல்சிஎம்னா 11க்கும் 44க்கும் டினாமினேட்டர் சேம் ஆக்க எல்சிஎம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் சம்மை போட்டிருக்கலாம். எப்படி வேணாலும் போடலாம், இதுதான் மெத்தடுன்னு கிடையாது. எது ஃபாலோ பண்ண எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.